ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்காத இரண்டு பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு அவசர சிகிச்சை பிரிவு பணியாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 20 தினங்களுக்கு முன்பு ஒரு நோயாளி மருத்துவ சிகிச்சை பார்ப்பதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கு ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் அந்த மூதாட்டியை தனது மகளை தூக்கி சென்ற சம்பவம் என்பது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியது. இது தொடர்பாக கடந்த 10 நாட்களாக சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று ஈரோடு மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அன்பிகா சண்முகம் தெரிவித்துள்ள விளக்கத்தின்படி, அந்த தினத்தின் போது பணியில் இருந்த பணியாளர்கள் ஆறுமுகம் மற்றும் ஆறுமுகம் முத்துச்சாமி இருவர் வந்து தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேபோது அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்த மைதிலி ஈரோடு அடுத்துள்ள பவானி மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து அன்றைய தினத்தில் இருந்த பிரகாஷ் மற்றும் முத்துச்சாமி இருவரும் பணி நீக்கம் செய்வதற்காக ஆணையினை ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுமித்ராவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று ஈரோடு மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அன்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காத வண்ணம் தற்போது ஸ்ட்ரக்சர் மற்றும் நோயாளிகளை சரிவர கவனிக்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.